மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லுக்கு செஸ் வரி விதிப்பு. நெல்லை கொள்முதல் செய்யாமல் வியாபாரிகள் வேலை நிறுத்தம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு. முருங்கை, வெங்காயம், கறிவேப்பிலையின் விலை உச்சம் தொட்டது. சென்னையில் 18வது சர்வதேச திரைப்பட விழா தொடக்கம். 53 நாடுகளிலிருந்து 91 திரைப்படங்கள் பங்கேற்பு. சட்டப்பேரவையில் பிப்ரவரி 22ஆம் தேதிக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். புதுச்சேரி முதல்வருக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவு. பயம் மற்றும் பதற்றத்தை போக்க மாணவர்களுடன் பிரதமர் மோடி மார்ச் மாதம் கலந்துரையாடுகிறார். ஐநா அமைதி படைக்கு 2 லட்சம் கொரோனா தடுப்பூசிகளை இந்தியா இலவசமாக வழங்குகிறது. உத்தரப்பிரதேசத்தில் 7 பேரை கொலை செய்த வழக்கில் பெண்ணுக்கு இந்தியாவில் முதல் முறையாக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மியான்மரில் வீட்டுக்காவலில் உள்ள ஆங் சாங் சூகி மீது புதிய குற்றச்சாட்டு பதிவு செய்ததற்கு அமெரிக்காவும் இங்கிலாந்தும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் வரலாறு காணாத பனிப்பொழிவால் 34 லட்சம் மக்கள் மின்சாரம் இன்றி தவித்து வருகின்றனர். இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள எண்ணெய் சேமிப்பு கொள்கலன்களை திரும்பப் பெற இலங்கை அரசு முடிவு செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் அமெரிக்காவின் ஜெனிஃபர் பிராடி ஜப்பானின் நவோமி ஒசாகாவுடன் மோதுகிறார். உலக பணக்காரர்கள் பட்டியலில் அமேசான் நிறுவனர் ஜெப் பெசோஸ் மீண்டும் முதலிடம் பிடித்தார். அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவின் பெர்சவரன்ஸ் விண்கலம் நாளை செவ்வாய் கிரகத்தில் தரை இறங்குகிறது. இந்திய பங்குச்சந்தையின் வர்த்தக நேர முடிவில் மும்பை சென்செக்ஸ் 379 புள்ளிகளும் தேசிய பங்குச்சந்தை நிப்டி 90 புள்ளிகளும் குறைந்தன. செஞ்சி பகுதியில் கிராமங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லுக்கு செஸ் வரி போடுவதை கண்டித்து செஞ்சி கமிட்டியில் வியாபாரிகள் கொள்முதல் செய்யாமல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொரோனா ஊரடங்கினை முன்னிட்டு செஸ் வரி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வந்தது. புதிய வேளாண் திருத்த சட்ட மசோதாவிலும் நெல் கொள்முதலுக்கு செஸ் வரி விலக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் நெல்லுக்கு செஸ் வரி கட்ட வேண்டும் என்று அதிகாரிகள் வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளனர். இதனை கண்டித்து இன்று செஞ்சி கமிட்டியில் விவசாயிகள் கொண்டு வந்த சுமார் 4000 மூட்டை நெல்லை கொள்முதல் செய்யாமல் வியாபாரிகள் புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் விவசாயிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து பேசிய செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் மதிவாணன், புதிய வேளாண் திருத்த சட்ட மசோதாவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருப்பதால் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த 101 ரூபாய் செஸ் வரி என்ற முறையை தொடர்வதாக தெரிவித்தார். மேலும் செஸ் வரி செலுத்தாமல் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் சோதனை சாவடிகளில் பறிமுதல் செய்யப்படும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக அதிகரித்து வருகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் உள்ளிட்ட வட்டார பகுதிகளில் முருங்கைக்காய் அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன. தற்போதுதான் முருங்கை மரங்களில் பூக்கள் வைத்து காய்க்க தொடங்கியுள்ளது. ஆனால் இதற்கு முன்பாக முருங்கை விளைச்சல் முற்றிலும் பாதிக்கப்பட்டு முருங்கை வரத்து குறைந்து இருந்தது.
இந்த நிலையில் தை மாத தொடக்கத்தில் 500 கிலோ அளவில் வரத்து இருந்த நிலையில் தற்போது 100 கிலோவாக குறைந்துள்ளது. இந்நிலையில் நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. இதனால் காய்கறிகளை ஏற்றி இறக்க சரக்கு கட்டணமும் கூலியும் அதிகரித்துள்ளது. இதனால் முன்பை விட தற்போது அனைத்து பொருட்களின் அடக்க விலையும் அதிகரித்துள்ளன. கிலோ 45 முதல் 50 ரூபாய் வரை விலை போன முருங்கைக்காய் தற்போது 200 ரூபாய் வரை விற்பனையாகிறது. வெங்காயம் கிலோவுக்கு 150 ரூபாய் முதல் 170 ரூபாய் வரையிலும் கறிவேப்பிலை 100 ரூபாய்க்கு அதிகமாகவும் விற்பனையாகின்றன. இந்நிலையில் பனி நிலவுவதால் பூக்கள் உதிர்ந்து விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் குறைந்த அளவிலேயே முருங்கைக்காய்கள் அறுவடை செய்யப்படுகின்றது. இந்த நிலை மாறி வரும் நாட்களில் விலை குறைய வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சென்னையில் தொடர்ந்து 8 நாட்கள் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழா தொடங்கியது. இந்த படவிழாவில் இந்திய திரைப்பட திறனாய்வு கழகமும் பிவிஆர் நிறுவனமும் இணைந்து நடத்தும் 18வது சர்வதேச திரைப்பட விழா தொடங்கியது. இந்த விழாவில் 53 நாடுகளில் இருந்து 91 படங்கள் திரையிடப்பட உள்ளன. இந்த நிகழ்ச்சியில் 10 இந்திய மொழிகள் உட்பட 37 மொழி திரைப்படங்கள் பங்கேற்கின்றன. விழாவில் பங்கு பெறும் திரைப்படங்கள் சென்னையில் உள்ள பிவிஆர் மல்டிபிளெக்ஸ், சத்யம் சினிமாஸ், சாந்தம், சீசன்ஸ், 6 டிகிரிஸ், செரின் அரங்குகள் மற்றும் காசினோ திரையரங்குகளில் திரையிடப்படுகின்றன. தமிழ் படங்களுக்கான போட்டியில் லேபர், கல்தா, சூருரை போற்று, பொன்மகள் வந்தால், மழையில் நனைகிறேன், மை நேம் இஸ் ஆனந்தன், காட்ஃபாதர், தி மஸ்கிட்டோ பிலாசபி, சியான்கள், சம்டே, காளிதாஸ், காப்பி ரணசிங்கம், கன்னிமாடம் ஆகிய 13 படங்கள் பங்கேற்கின்றன. இந்தியன் பனோரமா பிரிவில் பாஸ்வேர்ட், அக்கக்குருவி உள்ளிட்ட 4 தமிழ் படங்கள் இடம்பெறுகின்றன. தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கூடுதல் பொறுப்பேற்றுக் கொண்டார். பதவியேற்றுக் கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் கூறும்போது தன் மீது நம்பிக்கை வைத்து மத்திய அரசு கூடுதல் பொறுப்பு கொடுத்துள்ளதாகவும் துணைநிலை ஆளுநராக இல்லாமல் மக்களுக்கு துணை புரியும் ஆளுநராக இருப்பேன் எனவும் தெரிவித்தார். மேலும் அவர் பேசுகையில் தெலங்கானா புதுச்சேரி என இரட்டை குழந்தைகள் தன் கையில் உள்ளதாகவும் இரட்டை குழந்தைகளை கையாளும் திறன் மருத்துவரான தனக்கு உள்ளதாகவும் நம்பிக்கை தெரிவித்தார். சட்டத்துக்குட்பட்டே தன்னுடைய அரசியல் நகர்வுகள் இருக்கும் என குறிப்பிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் தனது ஒவ்வொரு நகர்வும் புதுச்சேரி மக்களின் நலனுக்காக இருக்கும் எனவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் பெரும்பான்மையை நிரூபிக்க முதல்வர் நாராயணசாமிக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டுள்ளார். தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கூடுதல் பொறுப்பேற்றுக் கொண்டார். பதவியேற்ற முதல் நாளிலேயே புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை வரும் 22ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் நிரூபிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். மேலும் சட்டப்பேரவையில் நடைபெறவுள்ள வாக்கெடுப்பு நிகழ்வை வீடியோவில் பதிவு செய்ய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் ஆளும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் எதிர்க்கட்சியான என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிக்கும் தலா 14 எம்எல்ஏக்கள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த கலிங்கப்பட்டியில் மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, பெரம்பலூர், அரியலூர், மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 700க்கும் மேற்பட்ட காளைகளும் 300க்கும் மேற்பட்ட காளையர்களும் களம் கண்டனர். போட்டியை அமைச்சர் எஸ் வளர்மதி தொடங்கி வைத்தார். வாடிவாசல் வழியே சீறு பாய்ந்த காளைகளை அடக்கிய காளையர்களுக்கு தங்க காசு, வெள்ளிக்காசு, சைக்கிள், பீரோ, கட்டில், பாத்திரங்கள் என பரிசுகள் வழங்கப்பட்டது. நாகர்கோவிலில் மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள வடசேரி கனமூலம் சந்தையில் 91 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி இருந்த நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் பாக்கி செலுத்தாத 107 கடைகளுக்கு சீல் வைத்தனர். சீல் வைக்கும் நடவடிக்கை தொடர்பாக 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் அரசு அதிகாரிகள் நேரிலேயே சென்று மக்களின் குறைகளை தீர்க்கும் நிலையை அதிமுக அரசு ஏற்படுத்தி தந்துள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.
சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அங்கு உரையாற்றிய முதலமைச்சர் நவீன விஞ்ஞான உலகத்தில் பொதுமக்கள் எளிதில் தங்களின் குறைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வரும் வகையில் 1100 என்ற எண் மூலம் செல்போன் மூலம் குறைகளை தெரிவிக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதிய வணிக வளாகம் 5 இந்த தொகுதியில் திறக்கப்படுகிறது. 5 அம்மா மணிகளை கொடுக்கிறோம். ஈரோடு மாவட்டம் மத்திய பேருந்து நிலையம் அருகே காசியண்ணன் கவுண்டர் வீதி உள்ளது. இந்த வீதியில் பல மாதங்களாக சாக்கடை தூர்வாராமல் இருப்பதாகவும் இதுகுறித்து ஆட்சியர் அலுவலகம் மற்றும் மாநகராட்சி அலுவலகத்தில் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் பேருந்து நிலையத்திலிருந்து கோவை, கரூர், பழனி, மதுரை போன்ற மாவட்டங்களுக்கு செல்லும் சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்ற தமிழிசை சவுந்தரராஜன் முதல் முறையாக கதிர்காமம் பகுதியில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா தடுப்பூசி மையத்தில் ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், நம் நாட்டிலேயே கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசி தற்போது உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் வழங்கப்பட்டு வருவதாகவும் சுகாதார ஊழியர்கள் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதால் அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பின்னர் அவர் வெளியேறும்போது மருத்துவமனையில் பணியாற்றும் ஊழியர்கள் தங்களது சம்பளத்தை அதிகரிக்க வலியுறுத்தி மனு அளித்தனர். திருவண்ணாமலை செய்யாறு அருகே புதுப்பாளையம் கிராமத்தில் கத்தீஸ்வரர் கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 23,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட திருத்தேர் வெள்ளோட்டத்தினை அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் மற்றும் எம்எல்ஏ தூசி கே மோகன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்வில் அதிமுக பிரமுகர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் பங்கேற்றிருந்தனர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அங்கு திரளாக கூடியிருந்த மக்களிடம் உரையாற்றிய முதலமைச்சர், சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள் உயர்ந்த நிலைக்கு எட்ட முடியும் என்பதற்கு தான் ஒரு உதாரணம் என தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 7 பறவைகள் சரணாலயத்தில் நேற்று முதல் பறவைகள் கணக்கெடுப்பு வனத்துறை சார்பில் நடைபெற்று வருகிறது. கீழசெல்வனூர், சித்தரங்குடி, காஞ்சரங்குளம் உள்ளிட்ட பறவைகள் சரணாலயத்தில் உள்ள பறவைகளை பறவை ஆர்வலர்கள், வனத்துறை மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் குழுக்களாக பிரிந்து சென்று கணக்கிட்டனர். இதில் சென்னாரை, அரிவாள் மூக்கன், நீர்க்காகம் உள்ளிட்ட அரிய வகை பறவைகள் கண்மாயின் நடுப்பகுதியில் இருந்ததால் தொலைநோக்கி கருவிகள் மூலம் வனத்துறை மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பார்த்து கணக்கிட்டனர். மக்களுக்காக என்ன நல்லது செஞ்சிருக்காங்களோ, இதுக்கு மேல ஃபர்தரா என்ன நல்லது செய்யறாங்களோ அதை பார்த்துன்னு அவங்களுக்கு நாங்க ஓட்டு போடுறோம். எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா, நான் இந்த இலவசமா பண்றேன், அதை சலுகை பண்றேன், இந்த சலுகை பண்றேன்னு சொல்றாங்க, அதெல்லாம் வேண்டாம். மக்களுக்கு நல்லது செய்யறவங்க ஆட்சிக்கு வந்தா சந்தோஷம். மக்களுக்கு யாரு நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் விவசாயத்துக்கு யார் முன்னுரிமை கொடுத்து நல்லது பண்றாங்களோ அவங்களுக்கு தான் எங்களுடைய ஓட்டு. நான் வந்து ஜாதி அடிப்படையில் தான் நான் ஓட்டளிப்பேன். அவங்க வந்தா நாட்டுக்கு நல்லது செய்யறாங்களான்னு பார்த்து, கேண்டிடேட் பார்த்து அவங்க செய்வாங்க அப்படின்னு அவங்களோட தராதை பார்த்து செய்வாங்க. எங்க தொகுதிக்கு வந்து யாரு ரோடு போட்டு தரேன், தண்ணி வசதி செஞ்சு தரேன், எல்லா வசதியும் பண்றேன்னு வாக்குறுதி கொடுக்குறாங்களோ தேர்தல் அறிக்கையில் அவங்களுக்கு ஓட்டு போடணும். வாக்குறுதி சொல்றாங்க, நாங்கள் ஒரு செலக்ட் பண்ணுறோம், இவங்க நல்லா பண்ணுவாங்கன்ட்டு எதிர்பார்ப்பு இருக்குதா எல்லா மக்களண்டியும், ஆனால் நடக்கிறது வேற யாருக்கு. எங்கள் பிள்ளை என்ன சொல்லுதுங்களோ அதைத்தான் நாங்கள் கேட்போம். நல்லவங்களை பார்த்து ஓட்டு போடுவோம். எங்களுக்கு யார் வேலை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன ஓட்டு போடலாம். யார் வந்து நல்லாச்சு கொடுத்துருக்காங்களோ அவங்கள பேஸ் பண்ணி தான் நான் ஓட்டு போடுவேன். ஓரளவுக்கு அவங்கள பார்த்து தெரியும் நல்லா பண்ணுவாங்களா சொல்லிட்டு தான். யார் வந்தாலும் நான் வேலைக்கு போனால் எனக்கு சாப்பாடு இருக்கிறதுனால நான் போகிறதில்லை யாருமே. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே சப்படி என்னுமிடத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கண்டெய்னர் லாரி தாறுமாறாக ஓடி ஏரிக்குள் புகுந்தது.
பெங்களூருவிலிருந்து சென்னையை நோக்கி தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி சப்படி என்னுமிடத்தில் வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடியது. அப்போது ஓட்டுநர் லாரியிலிருந்து கீழே இறங்கி தப்பியுள்ளார். இதையடுத்து சப்படி ஏரிக்குள் புகுந்து கண்டெய்னர் லாரி நின்றுவிட்டதால் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என சூளகிரி போலீசார் தெரிவித்தனர். தர்மபுரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக சம்பங்கி விதை கிழங்கு விற்பனை அதிகரித்துள்ளது. தர்மபுரி மாவட்டத்தில் பழைய தர்மபுரி, சவுளூர், மாரண்டகள்ளி, பாலக்கோடு, கடத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகப்படியான விவசாயிகள் சம்பங்கிப்பூ சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த பகுதியில் விளையும் சம்பங்கிப்பூ தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகம் மற்றும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பப்படுகிறது. கடந்த ஜூன் ஜூலை மாதத்திலிருந்து தர்மபுரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்ததால் சாகுபடி அதிகரிக்க தொடங்கியதை அடுத்து சவுளூர், பழைய தர்மபுரி, பாலக்கோடு பகுதியில் உள்ள விவசாயிகளிடம் சம்பங்கி விதை கிழங்குகளை வாங்க விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் 35 ரூபாய் வரை விற்பனையான சம்பங்கி விதை கிழங்கு தற்போது கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதனால் நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனால் சம்பங்கி விதை கிழங்கை சுத்தம் செய்யும் பணியில் ஏராளமான பெண்கள் ஈடுபட்டுள்ளனர். கடலூர் மாவட்டத்திலிருந்து விருத்தாச்சலத்தை பிரித்து தனி மாவட்டமாக அறிவிக்க கோரி விருத்தாச்சலம் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி கடல் வளத்தையும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் அழித்து வரும் விசைப்படகு மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத மீன்வளத்துறை நிர்வாகத்தை கண்டித்து காதில் பூசுற்றி சங்கு ஊதி சிறு தொழில் செய்யும் பாரம்பரிய மீனவர்கள் ராமேஸ்வரத்தில் நூதன போராட்டம் நடத்தினர். ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்கும் மீனவர்களை நடுக்கடலில் வைத்து பிடிக்க ஃபைபர் ரோந்து படகு வழங்கப்பட்டது. ஆனால் இதுவரை தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்துவோர் கைது செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதற்கு கண்டனம் தெரிவித்து சிறு தொழில் மற்றும் பாரம்பரிய மீனவர்கள் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் முன் காதில் பூசுற்றி சங்கு ஊதி நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின் அங்கிருந்து ஊர்வலமாக வந்த மீனவர்கள் மீன்வளத்துறை அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிறந்து சில மணி நேரமே ஆன பச்சிளம் குழந்தையை ஏரியில் வீசி சென்ற தாய் தந்தையை போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை தாம்பரம் சேலையூர் அடுத்த சாந்தா நகர் பின்புறம் உள்ள மாடம்பாக்கம் ஏரியில் பிறந்து சில மணி நேரமே ஆன பச்சிளம் குழந்தை ஒன்று தொப்புள் கொடியுடன் வீசப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் கொடுத்த தகவலை அடுத்து விரைந்து சென்ற போலீசார் குழந்தையை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறையினரின் விசாரணையில் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த தம்பதியரின் குழந்தை என்று தெரியவந்ததை அடுத்து அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இலங்கை கெரவலப்பட்டியில் கட்டப்பட்டுள்ள இலங்கையின் முதலாவது திடக்கழிவு மின் உற்பத்தி நிலையத்தை இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தொடங்கி வைத்தார். இலங்கை கெரவலப்பட்டிய திண்மக்கழிவு மின் உற்பத்தி நிலையத்தில் 600 முதல் 800 டன் திடக்கழிவை பயன்படுத்தி 10 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய இலங்கை அரசு திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை மாதாபுரத்தில் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கடந்த 12 தேதியன்று மாதாபுரம் மண்டல அலுவலகம் அருகே செல்போனில் பேசியபடியே நடந்து சென்ற திவ்யா என்ற பெண்ணிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் கைவரிசை காட்டி செல்போனை பறித்து தப்பி சென்றனர். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை பயன்படுத்தி குற்றவாளிகளை தேடினர். இந்நிலையில் மாதாபுரம் பேருந்து நிலையம் அருகே சந்தேகத்திற்கு இடமாக இரு நபர்கள் செல்போன் விற்க வந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த போலீசார் அங்கு விரைந்து சென்று இருவரையும் பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் மஞ்சம்பாக்கம் யாசர்பாடி பகுதிகளைச் சேர்ந்த பிரவீன், பிரியதர்சன், அருண்ராஜ், விஜய் ஆகியோர் கூட்டாக மாதவரம் பகுதியில் செல்போன் பறிப்பில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து பிரவீன் உட்பட 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 7 செல்போன்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். தேனி
தேனி மாவட்டம் கம்பம் அருகே உத்தமபாளையம் பகுதியில் திமுக தலைவர் ஸ்டாலின் பொதுமக்களுடன் கலந்துரையாடினார். அப்போது ஸ்டாலின் தமிழக துணை முதல்வர் பன்னீர்செல்வத்தை கடுமையாக விமர்சித்து பேசினார். சாப்பிட மட்டுமே பன்னீர்செல்வத்திற்கு தெரியும் என்று ஓபிஎஸ்ஐ கடுமையாக விமர்சித்தார். தேனி மாவட்டம் அள்ளிநகரம் பகுதியில் உள்ள மந்தையம்மன் குளம் முழுவதும் ஆகாய தாமரை ஆக்கிரமித்து இருந்ததால் குளத்தில் நீர் தேக்கி வைக்க முடியாத நிலை ஏற்பட்டது. அப்பகுதி விவசாயிகள் நீண்ட நாட்களாக குளத்தை சுத்தப்படுத்த கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் பிரத்யேக இயந்திரத்தை சென்னை மாநகராட்சியில் இருந்து வரவழைத்து மந்தையம்மன் குளத்தை சுத்தப்படுத்தும் பணியை தமிழக துணை முதல்வர் கொடியசைத்து துவங்கி வைத்தார். கோவையில் கடன் தொல்லை காரணமாக இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் தீனம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன் 45 லட்சம் ரூபாய்க்கு தனியார் ஹோம்லோன் நிறுவனத்தில் வீட்டுக் கடன் பெற்று வீடு கட்டியுள்ளார். கொரோனா காலத்தில் போதிய பணி வாய்ப்பு கிடைக்காததால் சரிவர தவணை கட்ட முடியாமல் சிரமமடைந்துள்ளார். இந்நிலையில் தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் தவணை கட்ட வலியுறுத்தி தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான ஆனந்தன் தனது தற்கொலைக்கு நிதி நிறுவன ஊழியர்களே காரணம் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு தோட்டத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சம்பவம் தொடர்பாக ஆனந்தனின் மனைவி கொடுத்த புகாரின் பேரில் தொண்டாமுத்தூர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெகதேவி கிராமத்தில் மக்கள் ஒன்றிணைந்து மாபெரும் எருதுவிடும் போட்டியை நடத்தினர். இதில் கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டுமின்றி தர்மபுரி, வேலூர், ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து 320 எருதுகள் கலந்து கொண்டன. குறிப்பிட்ட தூரத்தை குறைந்த நேரத்தில் கடந்து சென்ற எருதுகளை வளர்த்த உரிமையாளர்களுக்கு தங்க நாணயம் ரொக்கப்படும் பரிசாக வழங்கப்பட்டது. இன்றைய தினத்தில் வாயு பிரச்சனை பற்றி பார்க்கலாம். இந்த வாயு பிரச்சனை என்பது ஒரு பொது இடங்களில் மனிதனை ஒரு அசௌரியத்துக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு பெரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது. வாயு போனாலும் பிரச்சனை, வாயு வயிற்றுக்குள் இருந்து பாறாங்கல்லை போல் இருந்தாலும் பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அசௌரியத்தை ஏற்படுத்துகின்ற பிரச்சனையாக காணப்படுகின்றது. இந்த வாயு பிரச்சனையிலிருந்து எவ்வாறு விடுதலை பெறுவது? இந்த வாயு பிரச்சனை வராமல் இருக்க தண்ணீர் நன்றாக குடிக்க வேண்டும். ரெண்டாவதாக சீரகம், கொத்தமல்லி, பெருங்காயம் இந்த மூன்றையும் சம அளவில் எடுத்து இள வறுப்பாக வறுத்து அதை பொடி செய்து காலை இரவு 1 செட்டிகை வீதம் தண்ணீரில் வெந்நீரில் கலந்து குடிக்கும் பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். ரெண்டாக பெருங்காயத்தை வறுத்து 1 செட்டிகை போட்டு மோரில் கலந்து குடிக்கும் பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். இனி அடுத்ததாக இஞ்சி பூண்டு ரெண்டையும் சம அளவில் எடுத்து வாரம் ஒரு முறை காலை வெறும் வயிற்றில் கருப்பட்டியுடன் சேர்ந்து கலந்து சாப்பிடலாம். இனி சீரக தண்ணீர், தண்ணீருக்கு பதிலாக உணவு குடிக்கும் பொழுது சீரக தண்ணீர் அருந்தலாம். கொத்தமல்லி தண்ணீர் அதிகமாக குடிக்கலாம். நார்ச்சத்து அதிகமான கீரை வகைகளை அதிகமாக உண்ண வேண்டும். மாவுச்சத்து அதிகமான உணவுப் பொருட்களையும் பயறு பொருட்களையும் அளவாக உட்கொள்ள வேண்டும். கரூரில் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை சார்பில் உங்களை தேடி தமிழ் மருத்துவம் எனும் சித்த மருத்துவ முகாம் மற்றும் மூலிகை கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியில் 200க்கும் மேற்பட்ட மூலிகைகள் மற்றும் மூலிகை செடிகள் இடம்பெற்றிருந்தன. மூலிகைகளின் பெயர்கள் மற்றும் அதன் பயன்களும் குறிப்பிடப்பட்டிருந்ததை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு சித்த ஆயுர்வேத மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டன. சேலம் மாவட்டம் அம்மன் கோவில்பட்டி கிராமத்தில் வீடு கட்டுவதற்காக பள்ளம் தோண்டும் போது 2 அடி உயரமுள்ள கோபுர கலசம் கிடைத்துள்ளது. பெரியரிப்பட்டி ஊராட்சி அம்மன் கோவில்பட்டி கிராமத்தில் உள்ள நத்தக்கோட்டை சேர்ந்தவர் தங்கராஜ், இவர் தனது நிலத்தில் வீடு கட்டுவதற்காக பள்ளம் தோண்டியுள்ளார். அப்போது 2 அடி உயரமுள்ள கோபுர கலசம் ஒன்று தட்டுப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஓமலூர் வருவாய் ஆய்வாளர் ராமாவுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. வருவாய்த்துறை அதிகாரிகள் கூறும்போது மீட்கப்பட்ட கோபுர கலசம் கருவூலத்தில் வைக்கப்பட்டது. கலசம் எடுக்கப்பட்டது குறித்து தொளசம்பட்டி போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாநகராட்சி 2ம் மண்டலத்திற்குட்பட்ட ஆற்காடு சாலை காகித பட்டறையில் உள்ள ஒரு கடையில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் கடையிலிருந்து லாரியில் ஏற்றப்பட்டுள்ளது. அப்போது அவ்வழியே ரோந்து சென்ற மாநகராட்சி ஆணையர் சங்கரன் இதனை கவனித்துள்ளார். உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு சுமார் 3 லட்சம் மதிப்பிலான பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தலைஞாயிறு ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த மாராச்சேரி, வானவன் மகாதேவி, அவுரிக்காடு ஆகிய கிராமங்களில் அம்மா மினி கிளினிக்கை கைத்தறித்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் திறந்து வைத்தார். அவுரிக்காடு கிராமத்தில் அம்மா மினி கிளினிக் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த கிராமிய கலை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் வேலப்பர் கோவில் தெருவில் புதிதாக ஒரு கடை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அந்த கடை முன்பு பல வருடங்களாக இருக்கும் ஆட்டோ ஸ்டாண்டை அகற்ற போலீசார் கூறினர். இதனால் போலீசாருக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆட்டோ ஸ்டாண்ட் அமைப்பதற்காக தனியாக இடம் ஒதுக்கி தருவதாக கம்பம் நகராட்சி நிர்வாகத்தினர் கூறியதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் கலைந்து சென்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம் சார்பில் கிராம உதவியாளர்களுக்கு அலுவலக உதவியாளருக்கு இணையாக 15,700 ரூபாய் அடிப்படைவாத ஊதியமாக வழங்கப்பட வேண்டும், கிராம உதவியாளர்களுக்கு மத்திய அரசு இணையான போனஸ் தொகை 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து ஊழியர்களின் இரத்த கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. குமரி மாவட்டத்தில் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தின் மூலம் கிள்ளியூர், முன்சிறை, மேல்புறம் ஒன்றியங்களில் பயனாளிகளுக்கு சமூக நலத்துறை ஆர்வலர் மூலம் தங்கம் வழங்கும் நிகழ்வு நடந்தது. இதை வரிசையில் காத்திருந்த டோக்கன் முறைப்படி பெண்கள் வாங்கி சென்றனர். 1485 பட்டதாரி பெண்கள் உட்பட 2113 பயனாளிகளுக்கு 16 கிலோகிராம் தங்கம் வழங்கப்பட்டது. ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள கொண்டப்பள்ளியில் செயல்பட்டு வரும் தனியாருக்கு சொந்தமான டயர் தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனையடுத்து தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளித்தனர். அங்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்க நீண்ட நேரம் போராடினர். இதுகுறித்து அப்பகுதி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். டயர் தொழிற்சாலை என்பதால் தீ மளமளவென பரவியது. இதனால் 500,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. நூற்றி 108 திவ்ய தேசங்களில் மூன்றாவதாக விளங்கும் கும்பகோணம் சக்கரபாணி திருக்கோயில் உள்ளிட்ட வைணவ ஸ்தலங்களில் இன்று மாசி மகப் பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஓலை சப்பரமும், 26ஆம் தேதி திருத்தேரோட்டமும், 28ஆம் தேதி புஷ்ப பல்லக்கும் நடைபெறுகிறது. புதுக்கோட்டை அருகே தடையின்றி குடிநீர் வழங்க பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுநாள் வரை முறையாக குடிநீர் வழங்காத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து திருப்பூர் ரயில்வே கேட் பகுதியில் காலி குடங்களுடன் பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி ஆணையர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி 3 நாட்களுக்குள் தண்ணீர் பிரச்சினையை தீர்த்து வைப்பதாக வாக்குறுதி கொடுத்ததன் அடிப்படையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கடைவீதியில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறாக உள்ள மதுபானக் கடையை ஒரு மாதத்தில் வேறு பகுதிக்கு மாற்றுவதாக அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். கோவில் மசூதி அருகே இயங்கும் கடையை அகற்றக் கோரி போராட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் நடவடிக்கை எடுத்து ஒரு மாதத்தில் வேறு பகுதிக்கு மாற்றுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் புதுக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அச்சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வை கண்டித்து இருசக்கர வாகனத்திற்கு மாலை அணிவித்தும் சிலிண்டருக்கு பாடை கட்டியும் பெண்கள் வாயில் அடித்துக் கொண்டும் நூதன போராட்டத்தை நடத்தினர். மதுராந்தகம் அருகே உள்ள படாலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் கடந்த 2016ஆம் ஆண்டு மேட்டூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நிதியிலிருந்து கட்டப்பட்ட ரேஷன் கடை இன்று வரை திறக்கப்படாத நிலையில் சிதிலமடைந்து சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மக்களின் வரிப்பணம் கடந்த 4 ஆண்டுகளாக வீணாவது அதிகாரிகளின் அலட்சியத்தை காட்டுகிறது என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
நாமக்கல் மாவட்டம் புதுசத்திரம் அடுத்த ஏலூர் ஏரி பகுதியில் உள்ள மரத்தில் ஆண் சடலம் ஒன்று அழுகிய நிலையில் தொங்கிக் கொண்டும் அதன் அருகே பெண் சடலமும் அழுகிய நிலையில் கடப்பதைக் கண்ட அப்பகுதி பொதுமக்கள் புதுச்சத்திரம் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். உயிரிழந்த இருவரும் நாமக்கல் அடுத்த பாப்பி நாயக்கன்பட்டி ஓட்டுவம்பாளையத்தைச் சேர்ந்த சின்னுசாமி சசிகலாவும் என்பது விசாரணையில் தெரியவந்தது. போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூரில் கடந்த 6 மாத காலமாக சரிவர குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து பொதுமக்கள் காலி கூடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 2 நாட்களுக்குள் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். திருச்சி மாவட்டம் சிறுகாம்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் பள்ளி வளாகத்தில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய நூலகத்தினை மாவட்ட ஆட்சியர் சிவராசு திறந்து வைத்தார். பின்னர் அங்கு மரக்கன்றுகளை நட்டு வைத்து மாணவிகளுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார். குளித்தலை அருகே மேட்டு மருதூர் கிராமத்தில் மருதூர் செல்லும் சாலையில் டிராக்டரில் வைக்கோல் ஏற்றி வந்தபொழுது உயரழுத்த மின்கம்பியில் உரசியதில் தீப்பற்றி எரிந்தது. முசிறி தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தனியார் மண்டபத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு 950 பயனாளிகளுக்கு 1,75,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பொதுமக்களிடையே பேசிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று பார்த்து புரிந்து செயல்படுங்கள் என தெரிவித்தாா்.